இங்கே பேரையூரில் மொட்டை மலைக்கு முன்னாடி, அதாவது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு நடுகல் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பெண் வந்து நின்ற நிலையிலையும் பக்கத்தில் இன்னொருத்தவங்க அவங்கள வணங்குற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. வேறு ஊர் மொட்டை மலைக்கு இருக்க, வாங்க போலாம். அங்க ஒரு நடுக்கல் இருக்கு. இங்க அம்மா மொட்டை மலைக்கு நம்ம உள்ள நுழையும் போதே சைடில் வந்து ஒரு நடுகல் இருக்கு. இந்த நடுகல் வந்து சிவஞ்சு போய் யாருமே கண்டுக்கிறாத நிலையில இருக்கு. இதில் வந்து ஒரு பெண் வந்து வணங்குற மாதிரியும் இன்னொரு சின்ன தெய்வம் மாதிரியும் சைடில் இன்னொரு பெண் வந்து ஆயுதத்தோடு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இது செதஞ்சு இந்த சைடில் வந்து செதஞ்சு போயிருக்கு. இதை யாருமே கண்டுகொள்ளாத மாதிரி இருக்குது. நடுகள் இதெல்லாம் வரலாற்று சிற்பம், கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. இதை பார்த்து சரி பண்ணி வந்து மொட்டைமலைக்கு பக்கத்தில் சைடில் வந்து ஒரு சிவன் கோயில் உள்ளே செதஞ்சு போயிருக்கு. உள்ளே வெறும் முள்ளும் செடியுமா முளைச்சிருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே மொட்டைமலைக்கு சைடில் வந்து ஒரு நடுகல் மாதிரியும் உள்ள ஒரு சிவன் கோயில், ரொம்ப பாலடைஞ்ச சிவன் கோயில். இங்கே வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. முன்னாடி வந்து பலிபீடம், நந்தி இருக்குது. அந்த நந்தியும் செதஞ்சு போய் அதோடய கொம்புலாம் செதஞ்சு போயிருக்கு. ஏன் இந்த கோயில் இவ்வளோ ஒரு இதாகவும் மோசமாக இருக்குது, இவ்வளோ சிதஞ்சு போயிருக்கு, இவ்வளோ முள் இதெல்லாம் முளைச்சிருக்குன்றது தெரியல. ஆனால் உள்ளே வந்து சிவன் இருக்கார். அதாவது நாகத்தில் சிவன் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு நடுகள் இருக்கா? இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு நடுகள் தூண் மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு நடுகள் இருக்குது. அப்போ நடுகள் இருந்தாலே இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நடுகளில் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு சைடு விலங்குகள் இருக்குது. விலங்குகள் இருக்குது, நடுவில் வந்து நம்ம இது புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி கண்ணனை போட்டிருக்காங்களா இல்லை நம்ம மற்றவங்கள போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இங்கே ஒருத்தர் போருக்கு போகிற மாதிரி வில்லு வச்சுருக்காரு, வில் கம்பு வச்சுருக்காரு. பக்கத்தில் பெண் வந்து அவங்க போருக்கு போகிறவங்கள வழி அனுப்புகிற மாதிரி இருக்காங்க. அப்போ போருக்கு போனதை நினைவுபடுத்துறதுக்காக நடுகள் ஊழியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த நடுகளில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை மேலே ஒருத்தர் போருக்கு போகிறதாகவும் பக்கத்தில் ஒருத்தர் அந்த கொடை பிடிச்சி இருக்க மாதிரியும் சிம்பிள் இருக்குது. அப்போ இங்கேருந்து போருக்கு போனதுக்கான ஆதாரங்கள் இருந்திருக்கு. அப்போ மன்னர்கள் இங்கேருந்து போருக்கு போயிருக்காங்க. அந்த ஆதாரத்துக்காக தான் போருக்கு போன மாதிரி சைடில் குதிரையில் போருக்கு போன இந்த முருகன் கோயிலுக்கு சைடில் தான் மலைக்கு மொட்டைமலைக்கு பாதை படிக்கட்டு போட்டிருக்காங்க. இந்த மொட்டைமலைக்கு போகிறா தான் நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி தான் போகணும். வாங்க போகலாம். இங்கே இருக்க படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவீர சுருளியம்மாள் போடி நாயக்கனூர்னு போட்டிருக்காங்க. இது வந்து பேரையூர். ஆனால் போடி நாயக்கனூருக்காரங்க இந்த படிக்கட்டை செதுக்கிறதுக்காக ரெண்டு படிக்கட்டில் அவங்க பேர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து விஜயன் பேரையூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பேரையூர்காரங்க கொடுத்துருக்காங்க. முக
அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு வந்து படிக்கட்டு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த படிக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வந்து நன்கொடை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நன்கொடை கொடுத்ததுனால கோயில் கல்வெட்டில் இருக்க மாதிரி மலையோட பாதையில் அவங்க பேரை வந்து கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. ஓ, இங்கே வந்து ஒரு கோயில் இருந்து சதஞ்சிருக்கு, சதஞ்சு போய் தூணு மட்டும்தான் இருக்கு. அதில் சின்ன கல் மாதிரி வச்சு சாமி கும்பிட்றாங்க. பக்கத்தில் ஒரு விநாயகரும் இருக்கார். இங்கிருந்து பார்த்தா அந்த கீழே இருக்க முருகன் கோயிலோட மொத்த வியூவும் சூப்பராக இருக்கு. ரொம்ப பேர் வந்து இன்னும் ஏன் மலை ஏறுன்னெலாம் கேட்டிருக்காங்க. மலை ஏறுது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மலை ஏறுறதுனால கால் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே இது வந்து இந்த மூச்சு வாங்குறது பார்த்திங்களா, மூச்சு வாங்குறது வந்து நல்லாயிருக்கும். நுரையீரல் வந்து பாதிப்பாகாமல் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மலையில் ஏறும்போது நம்ம நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும்போது நுரையீரல் ரொம்ப சுத்தமாக இருக்கும், நல்லா ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், மூச்சு குழாய் வந்து சுத்தமாக இருக்கும். அதுக்காகவே நீங்கள் மலை ஏறணும். வாரத்தில் ஒரு நாளாவது மலை ஏறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா என் கஜேந்திரன் லதா உசுலம்பட்டின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்எம் கணேசன் சரவணகுமார் பிஇ உசுலம்பட்டின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஊரில் இருந்து இவங்க வந்து நன்கொடையாக வாங்கி இந்த படிக்கட்டு செதுக்கிறதுக்காகவே நன்கொடையாக வாங்கி பண்ணியிருக்காங்க. அதனால் படிக்கட்டில் அவங்க பேரை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மலையில் ஏறுறதுக்கு மேலே ஏறுறதுக்கு கம்பி பிடிச்சி இருக்கு, நல்லா போட்டிருக்காங்க. ஏன்னா மலை நட்டுக்குத்தலாக இருக்குது, நட்டுக்குத்தலாக இருக்கனால ஏறுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு கம்பி போட்டிருக்காங்க. ஆனால் மலை வந்து சரியான நட்டுக்குத்தல், நல்லா இருக்குது. சின்ன மலை தான், ட்ரக்கிங்க்கு சரியான மலை. நான் கீழே கேட்டதுக்கு மேலே வந்து பழங்காலத்து சிவன் கோயில் இருக்குன்னாங்க, சிவன் கோயில் இருக்குன்னாங்க. இந்த பாதை வந்து முன்னாடி வந்து பாதை இல்லாமல் தான் இருந்திருக்கு. அதாவது இருந்த பாதை ரொம்ப சதஞ்சு போய் அழிஞ்சு போயிருந்துருக்கு. இந்த படிக்கட்டு இப்போ தான் சமீபத்தில் செதுக்கியிருக்காங்க. படிக்கட்டு செதுக்கி எல்லோரும் மேலே போய் சாமி வணங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது மொட்டை மலைன்ற பேரே வந்து இங்கே எந்த ஒரு மரம் செடி கூடி இல்லைன்றனால தான் மொட்டை மலைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ மேலே ஒன்று ரெண்டு மரக்கன்று நட்டு பாதுகாத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு விளக்கு தூண் இருக்கு. சைடில் ஒரு சாமி ஒன்று இருக்கு. பலிபீடம், நந்தி. நான் இந்த நந்தி வந்து மிகவும் சேதமாகி அதோட தலைப்பகுதி பாதி இல்லாமல் இருக்குது. ஆனால் கோயில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நந்தி வந்து சிதஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன காரணத்துக்காக சதச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல, சதஞ்சிருக்கு. கோயில் பூட்டி இருக்கு. இந்த கோயில் வந்து கிபி 12 நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில்னாங்க. இந்த கோயில் வந்து கல் கட்டடம், அதாவது நம்ம கருங்கல் கட்டடத்தை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொரு சிற்பமும் இருக்குது. இந்த சிற்பம் அந்த செஞ்சதெல்லாம் வந்து கல்லே செஞ்சுருக்காங்க. நம்ம கீழேருந்து ஏறி வர்றதுக்கே இவ்வளவு சிரமமாக இருக்குது. ஆனால் இவங்க மேலே கல்லுகளை தூக்கிட்டு வந்து கட்டடம் செஞ்சுருக்காங்க. மலை மேலே வந்து இப்படி கட்டடம் செஞ்சது வந்து மிக சிறப்பானதாக இருக்குது.
கோயிலோட சைடில் வந்து சிறுசாக வந்து நாகம் நாகசாமி மாதிரி வச்சுருக்காங்க. அதோட சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் ஒரு சின்ன சுனை இருக்குது. சுனையில் வந்து தாமரை குளம் இருக்குது. அந்த தாமரை வந்து குளம் எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க பார்ப்போம். இங்கே வந்து ஒரு தாமரை குளம் மாதிரி ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையிலிருந்து தான் நம்ம கீழே முருகன் கோயிலுக்கு வந்து தண்ணி வருது பார்த்தீங்கன்னா தீர்த்தம். அது இங்கேருந்து தான், இங்கே இருக்கிற சுனை வந்து எப்படிப்பட்ட வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் சரி இந்த சுனையில் எப்பயுமே தண்ணி இருக்குன்றாங்க. இந்த தண்ணியை எடுத்து தான் மேலே சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே கோயிலுக்கு பின்னாடி வந்து கன்னிமார், ஏழு கன்னிமார்கள் சிலை இருக்குது. இங்கேயும் ஒரு மிகப்பெரிய சுனை இருக்குது. அது ரெண்டு சுனைகள், இந்த சுனைகள் தான் அங்கே கீழே வர தீர்த்த தண்ணி. மேலே கல்வெட்டு இருக்குன்னாங்க. நான் கல்வெட்டு வேறு செவத்தில் இருக்குமோன்னு நினச்சி தேடி பார்த்தேன், இல்லை. ஆனால் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தா பாறையில் கீழே செதுக்கியிருக்காங்க. தமிழ் கல்வெட்டுகள் பாறையில் கீழே செதுக்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து அழியும் தருவாயில் இருக்குது. அடுத்து இன்னொரு பெரிய கல்வெட்டு இருக்கு, அதாவது பெரிய பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. பேராகிராஃப் முன்னாடி ஒரு பெரிய சாசனம் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டில் எனக்கு நிறைய இடத்துல வார்த்தைகள் புரியலை. ஆனால் ஒரு சில இடத்துல வார்த்தைகள் வந்து எனக்கு புரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுக்குட்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்குது. இது வந்து தமிழ்ன்ற எழுத்து மாதிரி இருக்குது, தமிழ்ன்ற மாதிரி குறிப்பிட்ட மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா விக்கிரம அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்று தெளிவாக இருக்குது. மா து ரை மதுரைன்ற வார்த்தை வந்து மிக தெளிவாக இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து என்னால் முழுமையாக வாசிக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க மன்னன் வந்து இங்கே இருக்க நிலங்களை மக்களுக்கு கொடுத்ததுக்கான ஆதாரமாக வந்து இதில் கல்வெட்டில் பதிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நிறைய தமிழில் தான் இருக்குது. ஒரு சில பழைய தமிழ்கள் வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. இந்த கல்வெட்டெல்லாம் வந்து நான் பார்ப்பேன், நான் வந்து வாசிப்பேன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கல்வெட்டு வந்து அழியிற தருவாயில் இருக்குது. இதை வந்து தொல்லியல் துறையில் வந்து இந்த கல்வெட்டை பாதுகாத்தாங்கன்னா பின்னாடி இன்னும் வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் என் பையன் வந்திருக்கான், இவன் வந்து நீ அடுத்து பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த கல்வெட்டு கரெக்டாக இருக்குமா இல்லை அழிஞ்சிருமான்றது தெரியல. கொஞ்சம் இதை பாதுகாத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மலையை சுற்றி இரண்டு சைடுகளும், அதாவது கிழக்கு பகுதியும்
தெற்கு பகுதியும் வந்து நிலங்களாகவும் இருக்குது. அதே இது வந்து நீங்கள் மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது இந்த மலைக்கு பின்னாடி அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி இருக்க மலை வந்து சதுரகிரி மலை. அப்புறம் வடக்கு பகுதி வந்து மலைகளாக தான் இருக்குது. அதில் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இயற்கை எழில் கொஞ்சம் மலையாக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நாங்கள் மலையில் ஏறி சாமியை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு வந்து கட பகவான் வந்து காட்சி அளிக்கிறார். என்னை எதிர்பார்க்கவே இல்லை, இன்ன வரைக்கும் எங்களை சுற்றி பறந்துட்டு இருந்தார். அப்படியே நெருங்கி சுற்றி தூரமாக போயிட்டு திருப்பி பக்கமாக அப்படியே சுற்றி சுற்றி வரார். அதாவது கோயிலில் வந்து கடவுள் பகவான் மேலே பார்த்தோம்னா ரொம்ப சிறப்புன்னுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மலையிலும் நாங்கள் மேலே ஏறி சாமியை பார்க்கும்போது கடவுள் பகவானை பார்க்குறோம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே இன்னொரு ஆச்சரியம், மேலே சிவன் கோயில் இருக்குது, அதோட வலது பக்கத்தில் வந்து முஸ்லீம்கள், அதாவது முஸ்லீம்கள் வழிபடும் மதக்கோயில் மாதிரி இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு காட்டும் பார்ப்போம். இங்கேயும் ஒரு சுனை இருக்குது, அதாவது மலையில் மொத்தம் மூணு சுனைகள் இருக்குது. தண்ணீருக்கு இங்கே மேலே பஞ்சமே இல்லைன்ற மாதிரி மூணு சுனைகள். இதெல்லாம் வெயில் காலம், இந்த வெயில் காலத்தில் தண்ணி இருக்குது பரவாயில்ல, எப்பயுமே வற்றாதுன்னு இருக்காங்க. அந்த மூணு சுனையிலுமே தண்ணி வற்றாது, எப்போ வந்தாலும் தண்ணி இருக்குன்ட்ருக்காங்க. அது ஒன்றும் வெரி குட். அதாவது இதே மாதிரி வந்து நாங்கள் மேலே நம்ம திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்துட்டு அது பக்கத்தில் அதுக்கு வலது பக்கம் வந்து முஸ்லீம் வழிபாடுகள் இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி மேலே முஸ்லீம் வழிபாடுகள் இருக்குது. அப்போ இங்கேயும் அங்கேயும் எது தொடர்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் இங்கேயும் இருக்குது முஸ்லீம் வழிபாடுகள் இருக்குது. அப்போ இதுலேருந்தே தெரியுது இந்துக்களும் முஸ்லீமும் முன்னாடி இருந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் சகோதரர்களாகவும் பழகிருக்காங்கன்றது இந்துலேருந்தே தெரியுது. அங்கே மேலே வந்து சிவன் கோயில், இங்கே சைடில் கீழே வந்து முஸ்லீம்கள் வழிபாடும் மதத்தலம் எல்லாமே இருக்குது. வாங்க சிறப்பாக இருக்குது, வந்து பாருங்கள். இங்கே கோயில் மேலே கோபுரம் இருந்திருக்கு, அந்த கோபுரம் வந்து செதஞ்சு போயிருக்கு. அது மேலே எவ்வளோ பெரிய கோபுரம் இருந்துச்சதில்ல, மேலே மண்ணும் செடிகளும் முளைச்சிருக்கு. இந்த செடிகள் முளைச்சாலே வந்து கோயில் வந்து சாதாரணமாயிரும். இதை பாதுகாத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆண்டுகளுக்கு பாதுகாக்கும் போது நிறையா பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையான காற்று சுவாசத்துக்கு நல்லா இருக்குது. இது மேலே ஏறி வந்து மன நிம்மதிக்காக நீங்கள் அமைதியாக உட்காந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு போகலாம். இல்லை சாமி கும்பிடலைன்றவங்க வந்து ட்ரக்கிங் ஏறலாம். ட்ரக்கிங்க்கு வந்து சரியான மலை, சின்ன மலை தான், சின்ன மலைனால நல்லா செங்குத்தாக இருக்கிறனால உடற்பயிற்சிக்கு வந்து நல்லது. மலை மேலே ஏறிட்டு வந்து நல்லா உட்காந்து மன நிம்மதிக்காக உட்காந்து போகிறது வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மலைக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் இது வந்து மதுரை மாவட்டம் பேரையூரில், பேரையூர் பின்னாடி பைபாஸில், அவுட்ரு பைபாஸில் இருக்குது இந்த மலை. கீழே மொட்டைமலைன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க, அந்த வழி வந்தீங்கன்னா மேலே ஏறலாம். இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் மேப் கொடுக்குறேன், வந்து பார்க்குறவங்க பாருங்கள். ட்ரக்கிங் ஏறுக்கு சரியான மலை, சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மலைக்கு நான் என் பையன் ஜஸ்வரேன் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கோம். அதே வந்து மலையில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே விதமாக இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிட மலையில் கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குட்டி பையன் மலை ஏறின சொல்லி பசிக்குதுன்னுவேன், அதுக்காக சாப்பாடு கொண்டு வந்துடுவோம். இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப திருப்தியாக இருக்கும்.
தீர்த்தத்துக்கு இந்த சைடில் தான் போகணுன்ட்டு இருக்காங்க, கோயிலோட சைடில். மேலே சுனையிலேருந்து வர தீர்த்த தண்ணின்னு சொன்னல, அது வந்து இங்கே தான், இங்கே தான் அந்த இது மாதிரி பாறையிலே செவர மாதிரி கட்டி தண்ணி வரதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்கு, அதான் வாளியை வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே வர தண்ணியை தான் தீர்த்தமாகவும் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வர தண்ணி தான் அந்த தீர்த்தமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, மேலே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே சொட்டு சொட்டாக வந்துட்டுருக்கு, ஆனால் எப்பயுமே தண்ணி வற்றாது, வந்துகிட்டே இருக்குன்ட்ருக்காங்க. இதுதான் தீர்த்தமாகவும் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. தண்ணி அப்படி தேனாமிரதமாக இருக்குது, அப்படி சுத்த நல்ல தண்ணியாக இருக்குது. கீழேருந்து வர தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும், ஆனால் மேலேருந்து வர தண்ணி சுத்த அமிர்தமாக இருக்குது. இங்க தீர்த்தத்துக்கு மேல ஒரு விநாயகர் செதுக்கியிருக்காங்க, நாயக்கர் காலத்தில் செதுக்கியிருக்காங்க, அதாவது 12-13 காலத்தில் செதுக்கியிருக்காங்க. பாதையே இல்லாத ஒரு இதில் சின்ன ஸ்டெப்பு மாதிரி வச்சு செதுக்கியிருக்காங்க. இதுலேயும் ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க, அதாவது வருடம் ஏப்ரல் மாதம் உமன் மன்மத வருடம் பங்குனி மாதம் பேரையூர் தாலுகா போட்டு அந்த பேர் சரியாக தெரில, நாயக்கர்களுடைய பாத்தியப்பட்ட மண்டபம் அப்படின்னு போட்டு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இது நாயக்கர்கள் வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி செஞ்சுருக்காங்க மண்டபம்ன்றது. ஆனால் தமிழில் தான் இருக்குது, சுத்த தமிழில் இருக்குது. நாங்கள் வந்து மலையில் ஏறிட்டு இறங்கியிருக்கோம், நானும் என் பையனும். இன்றைக்கி திருப்பி நாங்கள் இறங்கிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் ஏறினார், பேர் முத்தீஸ்வரன், ரெண்டு பசங்களோடு ஏறியிருக்காரு கோட்டையூரா. ரெண்டு சின்ன பசங்க மலையில் ஏறி சாமி கும்பிட வந்திருக்காங்க. சரி, நாங்கள் மட்டும்தான் நினச்சா இவங்களும் ஏறியிருக்காங்கன்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, பாருங்கள், நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.